വണക്കം നമു മീഡിയ നിലോഷൻ തെബത്തിൽ ഉള്ള സികാൻഷെ സീന വിമാനത്തളത്തിൽ നടന്ന വെറും മേമ്പലുകൾ അങ്ങ് ഏഴ് ജെ ട്വെന്റിമാനങ്ങളെ നിലനിർത്തുന്നത് ആകിയ സീനാ ഇടയിലാണ് മൂലോപായ ഇക്കവിയൽ കുറിപ്പിടത്തക്കവനത്തെ ഈത്തുള്ള സിക്കിം എല്ലാം നൂറ്റി ഐമ്പത് കിലോമീറ്റർക്കും കുറവാണ് തൊളിൽ അമ്ലുള്ള സികാൻസേ വിമാനത്തളം എന്താ സീനാവുന്നണവ നിലെപ്പാട്ടിൽ മുഖ്യ പങ്കു വഹിക്കുന്നത് குறிப்பாக இந்திய விமானப்படை வங்காளத்தில் உள்ள ஹசிமாரா விமானத்தளத்தில் ரஃபால் ஜெட் விமானங்களை நிறுத்தியிருக்கும் போது இது முக்கியத்துவம் பெறுகிறது அதனால் இந்திய திபெத் எல்லையில் இந்திய சீன விமானப்படைகள் ஒரு நிஜமான பல பரீட்சையில் இறங்கிக் சீனாவின் மூலோபாய நன்மையாக சிகாட்சி விமானத்தளத்தில் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு அடி உயரம் மற்றும் அதன் கணிசமான போர் விமானங்களின் இருப்பு ஆகியவை சீன ஊடகங்களால் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டது சீனாவின் ஹசிமாரா விமானத்தளம் இந்திய விமானப்படைக்கு ஒரு வலிமையான சவாலை அளிக்கிறது என்பது உண்மைதான் மேலும் இரு நாடுகளும் எஸ் போர் ஹண்ட்ரட் என்று மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருப்பது சாத்தியமான இந்திய சீன மோதல்களில் ரஷ்யாவின் நடுநிலைமையினை எடுத்து காட்டுகிறது வங்காளத்தின் ஹசிமாராவில் உள்ள இந்திய விமானப்படையின் தளத்திற்கு அருகாமையில் சீனாவின் சிகாட்சி தளம் இருப்பது நிலைமைக்கு சிக்கலான ஒரு அடுக்கினை சேர்க்கிறது காரணம் இந்திய சீன விமானப்படைகளின் அதி தொழில்நுட்ப விமான ரகங்கள் இரண்டும் வெறும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை முதல் ஹசிமாராவில் இந்தியாவின் ரஃபால் போர் விமானங்கள் இருக்கின்றன இந்தியா தற்போது முப்பத்தி ஆறு ஜெட் விமானங்களை உள்ளடக்கிய இரண்டு ரஃபால் படைகளை இயக்குகிறது

இந்திய விமானப்படையின் முன்னாள் போர் விமானி சமீர் ஜோஷி சீனாவின் ஜே டுவெண்டி விமானங்கள் இந்திய எல்லைக்கு அருகே இருப்பது இந்தியாவின் நேரடி அச்சுறுத்தலாக கருதுகிறார் குறிப்பாக ரஃபால் ஜெட் விமானங்களின் நன்மையினை அது குறைக்கிறது என்றும் கூறுகிறார் சமீர் ஜோஷி மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் பி எல் பிப்டீன் போன்ற வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டு ஜே டுவெண்டி விமானங்கள் ஆளட்ட விமானங்கள் அவாக்ஸ் மற்றும் மின்னணு போர் தளங்களின் ஒருங்கிணைந்த நெட்வொர்க்கில் செயற்படுகிறது ஆனால் இந்த விமானம் எந்த ஒரு போர் முனையிலும் கடந்த ஆண்டுகளில் சீனா இந்திய அருகில் விமானத்தளங்களை கணிசமான அளவில் எழுப்பியுள்ளது இதில் திபெத் பகுதியில் மெயின்லிங் போன்ற விமானத்தளங்களை மேம்படுத்தல் மற்றும் லூன்சே மற்றும் நகாரி புராங் போன்ற புதிய விமானத்தளங்களை உருவாக்குதல் ஆகியவை அடங்கும் இதற்கு பதிலாக இந்தியா தனது சொந்த விமான தளங்களை பலப்படுத்தி உள்ளது எஸ் ஹண்ட்ரட் அமைப்பு போன்ற தரையிலிருந்து வான் ஏவுகணை பாதுகாப்புகளை நிலைநிறுத்தி உள்ளது மற்றும் உண்மையான கட்டுப்பாடு கோடு எல்ஐசி வழியாக உள்கட்டமைப்பை மேம்படுத்தி உள்ளது இதற்கிடையில் இந்தியாவின் மேக் இன் இந்தியா முன்முயற்சி உள்நாட்டு ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் உற்பத்தியினை எளிதாக்கி உள்ளது அவை உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றன இந்த இரட்டை உக்தி இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு சாதகமான பங்களிப்பை அளித்து அவர்களின் பாதுகாப்பு உத்திகளின் சிக்கலான தன்மையினை எடுத்து காட்டுகிறது இதில் இந்தியா சீனா மோதலில் ரஷ்யாவின் ஆதரவை அனுபவிக்க முடியாது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவும் இந்த பிராந்தியத்தில் ஈடுபட முற்படலாம் இந்தியா வரலாற்று ரீதியாக போன்ற சூழ்நிலைகளை திறமையாக உள்ளது மேலும் இரு நாடுகளின் இருதரப்பு நெருக்கடியில் அமெரிக்கா தலையிட அனுமதிக்காமல் புதுடெல்லி அமெரிக்காவின் ராஜதந்திர ஆதரவை தொடர வாய்ப்பு உள்ளது